சிந்தனையை உயிரை நிறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கினே எனக்கும் தானே. அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை இங்கு முத்தமிழ் என்ற தலைப்பில் பேச கூறியிருக்கிறார்கள். முத்தமிழ் என்பது மூன்று கூறுகளை உள்ளடக்கியது. ஒன்று இயல், இன்னொன்று இசை, மற்றொன்று நாடகம். இந்த உலகத்திலேயே இந்த மூன்று கூறுகளையும் உள்ளடக்கி அந்த மூன்று கூறுகளையும் ஒரு மொழியாக அந்த மொழிக்குள்ளேயே அந்த கலைக்கூறுகளை வைத்து பார்க்கின்ற ஒரே ஒரு இனம், ஒரே ஒரு மொழி தமிழ் மொழியை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த மொழியும் இல்லை. எங்கேயாவது மலாயை பார்த்து யாராவது மும்மலா என்று சொல்கிறார்களா? அவன் சொல்லியிருக்கிறானா? அவன் சொன்னதில்லை. சீன மொழியாவது சீன மொழி சொல்லியிருக்காங்களா? முச்சீனம் என்று சொன்னதில்லை. தமிழ்ல தான் நம்ம சொல்லணும் முச்சீனம் என்று. அல்லது ஆங்கில மொழியை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. அல்லது உலகத்தில் வேறு எந்த மொழியாவது அப்படி சொல்லியிருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. ஆனால் தமிழை மட்டும்தான் முத்தமிழ் என்றார்கள். ஏன்? மொழிக்குள்ளேயே இந்த அத்தனை கூறுகளும் அடங்கி இருக்கின்றன. தமிழ் மொழி என்பது இசை மொழி, தமிழ் மொழி என்பது அறிவியல் மொழி, தமிழ் மொழி என்பது அனைத்து கலைக்கூறுகளையும் உள்ளடக்கிய கலை மொழி. அந்த மொழியை ஆழ்ந்து கற்பவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு அது நன்கு புரியும். தமிழ் மொழி என்பது அறிவியல் மொழி. அந்த அறிவியலை நாம் அறிவு இயல் என்று இன்றைக்கு சொல்கிறோம். ஆனால் நீண்ட நெடிய காலத்திற்கு முன்பதாகவே வெறும் இயல் என்ற சொல்லாலேயே அனைத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்கள். இயல் என்றால் இயங்குவது என்று பொருள். இந்த உலகத்திலே இயங்காத பொருள் ஒன்றை காட்டுங்கள். இயங்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற இந்த உரை மேடை இயங்கிக் கொண்டிருக்கிறதா? எப்படி சொல்கிறீர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று? அங்கேதானே இருக்கிறது. இந்த புத்தகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இயங்குகிறதா? இயங்குகிறதா இல்லையா? இயங்குகிறது. எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? இயக்கம் என்பதை சில வேளை புறக்கணால் மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இயற்கை, இயற்கைக்கு இயற்கை என்று பெயர் வைத்தான் தமிழன். இந்த இயற்கை என்ற இயற்கைக்கு பெயர் வைத்ததற்கு காரணமே இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இயல்பாக தோன்றியது, யாராலும் தோற்றப்படாதது என்ற பொருளில் இயல்பாக தோன்றியது என்று. அதற்கு நேர் எதிர்மாறாக இருப்பது செயற்கையாக தோற்றுவிக்கப்பெற்றது. அப்படி என்றால் இந்த புட்டியோ, இந்த ஒலிவாங்கியோ, இங்க இருக்கிற செய்பொருள் அனைத்தும் செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டன. அவற்றை செயற்கை பொருள் என்கிறார்கள். அந்த பொருளையே எடுத்து பார்ப்போம், அவை இயங்குகின்றவா இயங்கவில்லையா. ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கை பூதங்கள் அனைத்தும், பூதம்னா இந்த தமிழ் படிக்காத பிள்ளைகளுக்கு பூதம்னா பூதமா, அது என்ன பூதம், இது பேய் பிசாசு சொல்றீங்களா என்று கேட்பாங்க. தமிழ்ல பூதான்னு சொன்னா யாருக்காவது பூதம்னா என்னன்னு தெரியுமா பொருள்? இப்ப நான் சொன்ன பூதம் என்ற சொல் தெரியுமா என்ன என்று? பூதம்னா நான் நினைக்கிற மாதிரி பெரிய பருத்த உருவம், பல் நீண்டு, இந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது இந்த தாய்மார்கள், கொஞ்சம் குறிப்பிட்ட தாய்மார்கள் சோறு ஊட்டுகிற பொழுது பயமுறுத்தி அச்சுறுத்தி சோறு ஊட்டுவாங்க. என்னன்னு சோறு ஊட்டுவாங்க? அது ஒழுங்கா சாப்பிடு, அது பாரு அஞ்சு கண்ணை, அது பாரு பூதம், ஒத்த கண்ணு பூதம், அஞ்சு கண்ணை வந்துட்டான்னு அச்சுறுத்தி பேசுவார்கள். பூதம்னா அவர்களை பொறுத்தவரை பருத்த உடம்பு, பெரிய உடம்பு, ஒரு பேய் பிசாசு. ஆனா பூதம் என்பது அதுவல்ல. பூதம் என்பது பருத்தது, பெரியது என்ற பொருளை காட்டும். பூதம் ஏன் பூதம் என்ற சொல் உருவாகியது தெரியுமா? பூதம்னா இப்ப பலூன் எடுக்கிறீங்க, பலூன், பலூனுக்கு தமிழ்ல யாருக்காவது சொல் தெரியுமா? நீங்க நாம எல்லாம் பலூன் பலூன் சொல்லி கொண்டிருக்கிறோமே, அந்த பலூனுக்கு தமிழ்ல ஏதாவது சொல் தெரியுமா? தமிழ்ல தெரியாது. பலூன் என்ன செய்வோம்? அது புடைத்து பெரிதாக வருவதாக இருந்தால் வாயில் வைத்து ஊதுவோம். அதுக்கு பேர் ஊதுதல். ஏன் ஊதுதல் பேர் வச்சாலும் வாய் கூறா வரும். ஊதும் போது வாயை புலந்து விட்டு யாரும் ஊத மாட்டாங்க, வாயை கூர்மையா வச்சுதான் ஊதுவாங்க. பூனு ஊதுவாங்க. இந்த பூ பூனு ஊதும் போது பூ 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 என்ற சொல் தான் வரும். பூனு அந்த உருவாகிற அந்த எழுத்து தெரியுமா? பூ. அதுதான் பூவுக்கு பூ. பூ என்ன செய்கிறது? விரிகிறது. வாயில் வைத்து அந்த பலூனை நாம வாயில் வைத்து காற்று வைத்து ஊதுகிற பொழுது பலூன் என்ன செய்யும்? விரிவடையும். எனவே விரிந்து மலர்கின்ற அந்த மலருக்கு பேர் பூனு வைத்தான். எதனால? அது விரிதல்னால. காற்று ஊதினால் ஒரு பொருள் காத்திருக்கிற பொருள் விரிவடையும். எனவே பூவுக்கு விரிவு என்ற ஒரு பொருள் வந்தது. இது அறிவியல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறான் தொல்காப்பியம். தமிழில் உள்ள எல்லா சொல்லுக்கும் காரணத்தை காட்ட முடியும். காரணம் காட்ட முடியாத ஒரு சொல்லும் தமிழில் கிடையாது. எல்லா சொல்லுக்கும் காரணத்தில் காட்ட முடியும். காரணங்களோடு அறிவியல் கருத்தோடு உருவாகிய ஒரு மொழி தமிழ் மொழி. எனவே பூ என்று ஊதுகிறோம். பூ, பூதுதல், பூது, விரிவு, விரிவடைதல், விரிவடைந்து கொண்டிருத்தல், விரிவடைந்து பெரிதாக இருத்தல், பெரிதான விரிந்து எல்லையில்லாது இருக்கிற இந்த பிரபஞ்சம் பூதம்.
பிரபஞ்சத்திற்கு இனிவசுக்கு தமிழ்னா இன்னொரு பேர் பூதம். அந்த பூதம் என்பது அஞ்சாக பிரிஞ்சு இருக்கு. என்ன ஐந்து? நிலம், நீர், தீ, வலி, விசும்பு. உள்ளபடியாகவே அறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற மனிதர்களுக்கு, ஆராய்ச்சி அறிவோடு பார்க்கிற மனிதர்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கடுமையா சொல்வதா இருந்தா, அறிவுள்ள மனிதனுக்கு இந்த உண்மை புலப்படும். அறிவில்லாத எந்த மனிதனுக்கும், அறிவு கெட்ட எந்த மனிதனும் தமிழை பார்த்து தமிழ் தேவையில்லை, தமிழ் எனக்கு பிடிக்காது, தமிழ் வந்து சோர் போடுகிற ஒரு மொழியா என்று எவன் ஒருவன் கேட்கிறானா, அவன் அறிவுள்ள மாந்தனாக இருக்கவே முடியாது. அவன் கண்டிப்பாக அறிவுள்ள மனிதனாக இருக்கவே முடியாது. ஒரு சிறந்த ஞானமுள்ள அறிவுடையவனாக இருக்கவே முடியாது. அவன் அறிவு கெட்டவன். நான் அப்படித்தான் கடுமையா சொல்லுவேன். எனவே இந்த ஒரு சொல்லே இந்த இயற்கை விரிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த ஒரு சொல் சொன்னா பூதம் என்பதற்கு பூதம் விரிந்தது பெரியது என்ற பொருள்ல பலோன் பூதுதல் பூதி ஊதுவது ஊதி ஊதல் பூதுவது பூதி பூதல் என்றானது. பலோனுக்கு ஒரு சொல் பூதல் என்றும் பூதி என்றும் ஒன்று இருந்தது, பூ என்று ஊதுவதால். அது போல இந்த பிரபஞ்சமானது அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு அணு மோதலினால் வெடித்து அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று இந்த பூதவியல் அறிஞர்கள், பூதவியல் அறிஞர்கள் பௌதிக அறிஞர்கள் பிசிஷியன்ஸ் அறிவியல் சொல்கிறான், இந்த பிரபஞ்சமானது விரிந்து கொண்டிருக்கிறது என்று. வெடித்து சிதறி விரிந்து கொண்டிருக்கிறதா. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தமிழ் என்ற பிரபஞ்சத்திற்கு பேர் வைத்தான். என்ன பேர் தெரியுமா வைத்திருக்கிறான்? புடவி என்ற பெயர் வைத்தான். பிரபஞ்சத்திற்கு தமிழில் உள்ள இன்னொரு சொல் புடவி. புடவி என்றால் என்ன பொருள்? பெண்கள் அணிகிற இந்த சாரி இருக்கு இல்லையா, சேலை. அதுக்கு தமிழ்ல இன்னொரு சொல் என்ன? புடவை. ஏன் புடவைன்னு அதுக்கு பேர் வந்தது? அது நீங்க மடித்திருப்பதை விரித்தீங்கன்னா அப்படியே புடை பரப்பி வீட்டில் இருக்கும், பறந்து இருக்கும். பறந்து இருக்கிற காலத்தினால அதுக்கு பேர் புடவை. இது தமிழ் சொல். எனவே விரிந்து எல்லை இல்லாமல் பறந்து இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திற்கு தமிழில் உள்ள இன்னொரு சொல் புடவி. இந்த சொல் உருவாகிய காலகட்டம் இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உருவாகிய ஒரு சொல். இது அறிவுள்ள மாந்தர்கள் பார்த்த பார்வை. அப்படி என்றால் தமிழ் என்பது ஒரு அறிவியல் மொழி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அறிவியல் கொண்டோடு பார்த்தான். இதான் இயல் என்று சொல்வது. இயல் என்பது வெறும் ஒரு குறிப்பிட்ட துறை மட்டுமல்ல, அத்தனை துறைகளையும் உள்ளடக்கியதான் இயல். இப்படி ஒவ்வொரு சொல்லாக எடுத்து ஆராய்கின்ற பொழுதே ஒவ்வொரு சொல்லும் அறிவியல் சொல்லாக இருப்பதை பார்க்கலாம். உலகத்தை உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தவன் யார்? அறிவியல்ல நாம் படித்தது. உலகத்தை உருண்டை என்று கண்டுபிடித்தவர் கலீலியோ. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய நெருக்குதல், அவருக்கு சிறை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாம் நடந்தது இந்த காலத்திலே. ஏனென்றால் அப்பொழுது உலகம் உருண்டை என்று யாரும் சொல்லவில்லை, உலகம் தட்டை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். உலகம் தட்டையானது என்றுதான் அந்த காலத்து நம்பிக்கை. அது ஒரு மத நம்பிக்கை, அவங்க சார்ந்த மத நம்பிக்கை. அதை எதிர்த்து யாரும் பேசுதல் கூடாது. இந்த உலகம் சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னதற்காகவே கோப்பல் நிக்கலஸ் என்ற ஒரு அறிவியல் அறிஞனை கொடுமைப்படுத்தினார்கள், தீயிட்டு கொளுத்தி சாகடித்தார்கள் அவனை. ஏனென்றால் உலகம் சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னான். அப்படியான ஒரு நம்பிக்கை தன மூடத்தனம் இருந்த காலகட்டத்திலே உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தவர் அவனுக்கு பிறகு சொன்னவர் வந்து கலீலியோ. ஆனா தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகம் என்பது உருண்டை என்று அந்த சொல்லுக்குள்ளே வைத்திருக்கிறான். உலகம் என்றால் உருண்டை என்று பொருள், சுற்றி கொண்டிருப்பது என்று பொருள். உலகுதல் என்றால் சுற்றுதல் என்று பொருள். உலாவி வருகிறோம் என்றால் உலா போயிருக்கோம்னா சுற்றி பார்க்க போயிருக்கோம் என்று பொருள். ஒரு இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு சுற்றி பயணம் செய்வதற்காக அதற்கு பேர் வைப்பான், சுற்றுலா உலா என்று பெயர் வைப்பார்கள். உலவி வருதல், இயங்குதல், சுற்றுதல் என்று பொருள். எனவே உளவு இயங்குதல், உளவு உலகு என்றால் சுற்றி கொண்டிருத்தல். இளந்தமிழன் காட்டினார் உருள் ரோல் என்று. உருட்சி உருளுதல், உருளுதல் உருட்டுதல், உருள் உருட்சி ரோல் ரோல் ரோலிங். தமிழிலிருந்து அப்படியே போன சொல். அப்படி பார்க்கிற பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மூல மொழியாக இருந்திருக்கிறது. மொழி ஞாயிறு ஞா தேவனைய பாவாளர் என்ற பேரறிஞர் குறிப்பிட்டார், தமிழே உலக முதல் தாய்மொழி, த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்று அதற்குன்னு ஒரு நூலே போட்டார். உலக முதல் தாய்மொழி தமிழ் மொழிதான் ஆய்வு செய்தார். சும்மா வெறுமனே சொல்லல, பல்வேறு மொழிகள் எடுத்து பார்த்து அந்த மொழிகளில் இருக்கின்ற சொற்களில் வேரை பார்த்து தமிழ்தான், தமிழிலிருந்துதான் சென்றது என்று சொன்னார். அன்பு மாணவ கண்மணிகளே, பெரியவர்களே, எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தமிழருடைய கண்டுபிடிப்பு. உலகத்தில் இயங்காத ஒரு பொருள் கிடையாது. இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இது நிலையாக இருக்கிறது. ஆனால் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது எதை வைத்து சொல்கிறோம் என்றால் இதனுடைய அணுக்கூறுகளை பார்த்துத்தான். பூதங்கள் ஐந்தாக இருக்கின்றன என்று ஐம்பூதம் என்று சொன்னான். நிலம், நீ, தீ, நிலம், நீர், தீ, வலி, விசும்பு என்று இந்த ஐந்து பூதங்களுடைய அதாவது பொருள் நிலைகளை பார்த்தீங்கன்னா, நிலம் என்பது திடப்பொருள் சாலிட், நீர் என்பது நீர்ம பொருள் லிக்விட், நிலம், நீர், தீ, தீ என்பது இந்த பொருள்களில் உள்ள நிலைகளில் எதை நாம் எதில் நாம் சேர்க்கலாம். அறிவியலில் படிக்கிற பொழுது பொருள்களை பள்ளிக்கூடங்களில் மூன்றாக தான் சொல்லுவாங்க. ஒன்று சாலிட், லிக்விட், இன்னொன்று
கேஸ் நான்காவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சான். பொருளின் நிலைகள் நான்காவது ஒன்று இருக்குன்னு சொன்னா அது யாருக்காவது தெரியுமா? லிக்விட், அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் நான்காவது ஒன்று இருக்கிறது அறிவியலிலே, அதை பிளாஸ்மா என்று சொல்வார்கள். நீ இன்றைக்கும் நம்முடைய அறிவியல் கூடம் இருக்கு இல்லையா, அங்க போய் பார்த்தீங்கன்னா வைத்திருப்பான் பிளாஸ்மா, இந்த ஃபாட் ஸ்டேட்டஸ் சொல்லியிருப்பான், நான்காவது பொருளின் நான்காவது நிலை. நீங்க வேணா யூடியூப்ல போய் பார்த்து ஃபாட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மெட்டா என்று பாருங்க, இந்த பிளாஸ்மாவை பத்தி போட்டிருப்பாங்க. இந்த பொருளின் நான்காவது நிலை தான் தீ. அதை நீங்க போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்த முடியாது, அது எரிச்சு எல்லாத்தையும் எரிச்சிரும். கடுமையான வெப்பநிலையை கொண்டது, பல்லாயிரம் ஆண்டுகளுமே சொல்லித்தான். நிலம், நீர், தீ, வலி என்பது கேஸ். உலகத்திலேயே கிரேக்கர்கள் வந்து பொருள்களின் நிலையை நான்காவது பார்த்தார்கள், பூத நிலையில் நான்காவது பார்த்தார்கள். நீங்கள் வந்து சாக்ரடிஸுடைய தத்துவத்தை எடுத்து படிக்கிற பொழுது, சாக்ரடிஸுக்கும் பிளேட்டோ அவருடைய தோழர்களுக்கெல்லாம் அடிக்கடி உரையாடல் நடந்து கொண்டிருக்கும். சாக்ரடிஸ் ஒரு பகுப்பறையை வைத்து பாடம் சொல்லிக் கொடுத்தவன் அல்ல. அவன் வந்து எங்க போய் உட்கார்றானோ அவனை சுத்தி நண்பர்கள் இருப்பார்கள், அவன் நிறைய கேள்விகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், வினாக்கள் தொடுத்து இருப்பார்கள். ஏன்னா நிறைய தத்துவங்களை பத்தி அதிகமா விளக்கியவன் சாக்ரடிஸ் கிரேக்கத்துல. ஆனா கிரேக்க தத்துவ ஞானியாக சாக்ரடிஸ் சொல்லுவாங்க இந்த நான்கு கூறுகளை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நிலம், நீர், தீ, வலியை பத்தி சொல்கிறான். ஆனால் உலகத்திலேயே ஐந்தாவது கூறு ஒன்று உண்டு என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பொருளின் நிலையை பற்றி, இயற்கை மூலங்களுடைய நிலைகளை பற்றி, அவை ஐந்தாக பகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஐந்தாவது கூறு என்ன தெரியுமா? தமிழம் மட்டும்தான் சொன்னான். அந்த ஐந்தாவது கூறு விசும்பு, ஸ்பேஸ், வெட்டவெளி என்று ஐந்தாவது கூறை உலகத்தில் கண்டுபிடித்தவன், உலகத்துக்கு அறித்தவன் தமிழன். வேறு எந்த இனமும் இல்லை. அவ்வளவு பெரிய அறிவியல் நுட்பம் வாய்ந்த ஒரு ஒரு இனத்துக்காரன் ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த ஐந்தாவது கூறாக சொன்ன ஸ்பேஸுக்கு தமிழன் பெயர் வைத்தான் விசும்பு என்று பெயர் வைத்தான். விசும்பு என்றால் விரிந்தது என்று பொருள், எல்லை இல்லாதது என்று பொருள். இந்த விரிந்தது எல்லை இல்லாதது என்ற பொருளை காட்டுவதுதான் விந்து என்பது. வான், விண், வானத்திற்கு வான் என்று பெயர். ஏன் வானத்திற்கு வான் என்று பெயர் வந்தது? வான் என்றால் நீண்டது என்று பொருள். நாய்க்கு பின்னால நீண்டு இருக்குதுல்ல, அதுக்கு பேர் என்ன? வால். ஏன் வால்னு பேர் வச்சா? வால், வாழ்ச்சினா நீட்சி என்று பொருள். தரையில நீளமா இருக்கிறது உயர்த்தி பிடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? தரையில நீளமா இருக்கிறது அதை தூக்கி நிறுத்தினீங்கன்னா உயரமா இருக்கும். தரையில் நீண்டது நிறுத்தப்பட்டால் உயரம். எனவே உயரத்திற்கு வான் என்று வந்தது. வான் போன்ற உயர்ந்த அறிவை பெற்றவர்கள் வானோர். இங்கு நிறைமாந்தரை உருவாக்கும் ஒரு தலைப்பு போட்டீங்க, தமிழ் வழி நிறைமாந்தரை உருவாக்குவோம். நிறைமாந்தர் ஒரு முழுமை பெற்ற மாந்தன். அந்த முழுமை பெற்ற மாந்தன் என்று யாரை சொல்கிறோம்? எப்படிப்பட்டவரை சொல்கிறோம்? அறிவில் சிறந்தோரை, பண்பில் சிறந்தோரை. இந்த கூறுகள் அறிவில் சிறந்தோரை, பண்பில் சிறந்தோரை தான் நிறைய மாந்தரன் சொல்லுவோம், அறிவில் முழுமை பெற்றவரை சொல்லுவோம் நிறைமாந்தன். அப்படி நிறைமாந்தனாக இருக்கக்கூடியவன் தான் வானோன். வல்லவன் மட்டும்தான் இந்த வானவர் என்று சொல்ல பயன்படுத்துறான். வால் அறிவு என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தினான் வள்ளுவன். கற்றதனாலாய பயனின் கொள் வாழறிவர் நற்றாள் தொழாளின். இந்த வால் என்ற சொல் நீச்சி, நீண்ட, உயர்ந்த, மேலான என்ற போலை காட்டும், உயர்ந்த அறிவு என்று போல காட்டும். அவ்வளவு பெரிய உயர்ந்த பொருள். எனவே இந்த இயற்கை மூலங்களாக இருக்கக்கூடிய ஐந்து மூலங்களும் அவற்றின் கூறுகளை எடுத்து ஆராய்வு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனைத்துமே அணுவாலானவை. திடப்பொருளின் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும். நீர்போலின் அணுக்கள் சற்று விலகி இருக்கும். வளிமப்போலின் அணுக்கள் இன்னும் தனியா விலகி இருக்கும். தீப்போலின் அணுக்கள் அது ஒரு கட்டுக்குள் இருந்தாலும் அதிகமான வெப்பத்திற்குள் இருக்கும் என்று கண்டுபிடி சொன்ன அவர் காலத்துல. இதற்கு அணுனு பேர் வைத்தான் அட்டாம். அணுனா அணு எந்த வரை எந்த வகையான இடைவெளி இல்லாமல் நெருங்கி இருப்பது என்று பொருள். அண்ணா நெருக்கம் தமிழ்ல. அண் என்பதற்கு தமிழ்ல ரெண்டு பொருள் உண்டு இல்லைங்களா? வாய்க்கு மேல இருக்குல்ல, வாய்க்கு வாய்க்குள்ளேயே மேல இருக்கிற பகுதி என்னன்னு சொல்லுவீங்க? அண்ணம்னு. அண்ணாந்து பாருன்னு. அண்ணாந்து பாருனா யாரு கீழே பாக்குறாங்க? அண்ணாந்து பாருனா எங்க பாப்பீங்க? மேல பாப்பீங்க. அண்ணா தமிழ்ல மேலன்னு அர்த்தம். நம்ம விட மேலான நமக்கு மூத்து பிறந்திருக்கிற நம்மட வகவி அகவியில் மூத்தவர் நமக்கு அண்ணன். அதான் மேலானவர். அண், இந்த அண் என்ற சொல்லதான் வெள்ளக்காரன் எடுத்து ஆன் வச்சுக்கிட்டான். இது எங்கேயாவது நம்ம கண்டுபிடிச்சோமா? தமிழ்ல இருக்கிற அண், அண் என்ற மேல் என்ற பொருளை காட்டுகிற சொல் ஆன் த டேபிள். அது ஊர்காரெல்லாம் சொல்லுவாங்க ஆன் த டேபிள்னுவாங்க. தமிழ்ல இருக்கிற அண் மேல் என்ற பொருள். இன்னொன்று அண் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன? நெருக்கம் என்று பொருள். ஒன்றோடு ஒன்று திணிந்திருப்பது என்று பொருள். அதோட பொருள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று திணிந்து கொண்டிருப்பது என்று பொருள். திணுக்கம் கெப்பாசிட்டி, அதோடைய பொருட்கள் திணிந்து திணுக்கமாக இருப்பது. அப்படி திணுக்கமாக இருப்பது அணு. அணுவை வந்து ஒரு காலத்துல பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சிறு சிறு துளியாக இருப்பது பேர் துணி. வெட்டப்பட்டது, பிரிக்கப்பட்டது, துணிக்கப்பட்டது, துணிக்கப்பட்டது. ஒரு நீளமான துணியை எடுத்து வெட்டி 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 காட்டுறோம். இப்படி வெட்டி வெட்டி காட்டுறதுனால சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் துண்டு. வெட்டி வெட்டி போடப்பட்டது துண்டு. ஒரு இறைச்சி எடுத்து வெட்டி போட்டா துண்டு இறைச்சி. துணியை வெட்டி சுருக்கமாக்குறது துண்டு, தோல் மேல் போட்டிருக்கிற துண்டு. அதுவே வெட்டி ஆக்கப்பட்டது, துணிக்கப்பட்டது துணி. வெள்ளையா இருக்கிற வேட்டி வெட்டப்பட்டது வேட்டி.
வேட்டினா என்ன பொருள்? வெட்டப்பட்டது என்று பொருள். நீளமா இருப்பதை பஞ்சியாக இருந்ததை துணியாக செய்து பிறகு அதை வெட்டி இருக்கிறோம். அது வெள்ளையாக இருக்கிறது, அதுக்கு பேர் வேட்டி, வெட்டப்பட்டது. அது அப்படியே நம்ம வேட்டினா வேட்டின்னு சொல்ல மாட்டான். அந்த சமஸ்கிருத தாக்கம் வந்த பிறகு அவன் வாயில இஷு புஷு புஷ்லாம் நுழைஞ்சு வேட்டிய வேஷ்டின்னு ஆகிட்டான், முட்டிய முஷ்டின்னு ஆகிட்டான், குட்டிய குஷ்டின்னு ஆகிட்டான். இப்ப கூட நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளோட பேர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் தமிழாக இருக்காது, விரல் விட்டு எண்ணிடலாம், எல்லாம் இஷு புஷு புஷுன்னு தான் இருக்கும். காஷினி பூஷினி வேஷினி கிஷன் புஷன் வடநாட்டுக்காரன் பேர், ஆப்கானிஸ்தான்காரன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ் இன்னைக்கு தமிழன் தமிழ் பேர் வைக்கிறதுல ஆப்கானிஸ்தான்காரன் பேர், பேரு பார்சிகாரன் பேரு, பாகிஸ்தான்காரன் பேரு, ஜெங்கிஸ்கான் மாதிரி அவன் மாதிரி மங்கோலியாக்காரன் பேர் எல்லாம் தமிழன் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய அடையாளம் அவர் சொன்னது மாதிரி நம்முடைய அடையாளத்தை கண்டு நாம் பெருமைப்படுவதில்லை. எனவே நெருங்கி இருப்பது திணிந்திருப்பது, துணிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டது என்ற பொருள், துணி பிரிக்க முடியாதது என்ற பொருள், அல் துமி அல் துமி அல் துமம் அல் துமம் அல் துமம் என்ற பெயர், அல் துமம் அத்துமம் எட்டாம் அப்படிதான் வரும், ஏடிஓஎம்இ எட்டாமே இல்லைங்களா. ஆங்கில சொற்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிரேக்கம் லத்தில இருந்து வந்தது, அது அப்படியே உச்சரித்தா தமிழ் மரபு தமிழ் ஒலி தெரியும், அப்படியே தெரியும். தமிழ்ல இன்றைக்கு என்னுடைய மின்னல் பண்பலையில வந்து என்னுடைய தொல்காப்பிய உலகத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன். தமிழ்ல மா என்ற சொல் இருக்கு இல்லையா, மா மானா தமிழ்ல ஒன்று பெரியது, மானா தமிழ்ல கருப்பு, மானா தமிழ்ல விலங்கு, மானா தமிழ்ல இன்னொரு பொருள் அளவு என்ற பொருள், அளவு மீட்டர் மெஷர்மெண்ட் அளவு. மா மாத்தல் மா மான் மானி வெப்பத்தை அளக்கின்ற கருவி வெப்ப மாணி, நாடியை அளக்கின்ற கருவி நாடி மாணி, மாணி மானம் மனிதனுடைய தரத்தை அளந்து அந்த தரத்திற்குரிய அளவுக்கு பேர் தான் மானம். அவர் மானத்தை பத்தி பேசினார். ஒரு மனுஷனா அவனுக்கு தன்மானம் இருக்கணும், ஒரு இனத்திற்குனா அவனுக்கு இனமான இருக்கணும், மொழி சார்ந்த மொழிமானம் இருக்கணும், இல்லாத இனம் அடிமையா போவோம், மானம் கட்டவனா போயிடுவான். மானம் உள்ளவன் தன்னுடைய பெருமைகளை தன்னுடைய உரிமைகளை நிலநாட்டுவான், மானம் கெட்டவன் எல்லாத்தையும் இழந்து பிச்சாண்டியா இருப்பான், தெருவில் நின்று கொண்டு கையெண்டிட்டு இருப்பான், அல்லது அடுத்தவன் கால தடவிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு தமிழ் எதை செய்து கொண்டிருக்கிறான்னா தன்மானத்தோடு தன்னுடைய மொழி இன உணர்வு மாண்புகளை பேணி கொண்டிருப்பவன் தான், இது என்னுடையது எனக்கு என்னுடைய மரபுகளை காக்க வேண்டும் என்று அந்த உரிமையோடு விளங்கி கொண்டிருக்கிறான். இல்லாதவன் அத்தனை பேரும் அடுத்தவனுக்கு அடிமையாகி அடுத்தவன் காலை வருடி கொண்டிருப்பனா இருக்கிறான். அதனால இவனுடைய பெருமைகளை புறக்கணிச்சு அடுத்தவனுடைய அடையாளங்களை இவனுடையதா ஆக்கி கொண்டிருக்கிறான். இவனுடைய அடையாளங்களா தொலைச்சிட்டான். தமிழனை பார்த்து இவன் தமிழனா என்று நான் பார்க்கிற பொழுது அந்த அடையாளங்கள் அவனுக்கு இருக்கிறதானா இல்ல? அவன் மொழி தமிழ் மொழி பேசுவதில்லை, அவன் பேர குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் சுட்டுவதில்லை, தமிழ் பள்ளிக்கூடங்கள் படிக்கிறது இல்ல, பேசும்போது தமிழே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படி ஆங்கிலம் கலந்த மொழி நடை எங்க செகு கிரிஜாருமா கொடுத்தாங்க, நாங்க சிப்பாண்டா சியா பண்ணிட்டு அந்தார் பண்ணிட்டு வந்துட்டோம். மலாய் கலந்த நடை எங்கே போய் கொண்டிருக்கிறது? வீட்டுல வீட்டுல ஒரு பொருள் தமிழ் தமிழ் பெயர் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது தமிழ்ல. நாக்காளியா நாக்காளின்னு சொல்றோமா சேரு, விளக்குன்னு சொல்றோமா லைட்டு. இந்த கூட இந்த ஒளி வாங்கி யாரும் ஆய்வு செய்யும் போது ஒரு சொன்னாங்க, மைக் டெஸ்டிங் 1 2 3 தமிழ நடத்துற நிகழ்ச்சியில மட்டும் தான் பார்க்க முடியும். ஆங்கிலத்தை சொன்னாதான் இது ஏத்துக்குமா, எங்கேயாவது வந்து இடிக்குதா? மலாய்க்கான் அப்படி இல்லையே, சுப்பான் சத்துட்டு ஒத்திக்கான்னு சொல்றான், அவனே மாத்திக்கிட்டான். நாம ஏன் இப்படி இழிந்து போறோம்? உயர்ந்த நம்முடைய மொழி இருக்கும் போது நாம் ஏன் இழிந்து போறோம்? இப்படி இழிவாக ஏன் நாம் கிடக்கின்றோம்? மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே தமிழ் மொழியில் இந்த துமம் என்பது துணித்தல், அல் துமம் எட்டோம் என்றால் பிரிக்க முடியாது என்ற பொருளை எட்டாம் என்ற சொல்லுக்கு தமிழிலிருந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டான். அப்படியான நிலையில் அணுநிலையை நீங்க போய் ஆய்வு செய்கிற பொழுது அணுக்கள் ஒவ்வொன்றும் அந்த அணு அணு என்றே அணுநிலையை ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுவும் இயங்கி கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும், அந்த உட்கரு சுற்றி எதிர் மின்னன் அப்படியே அதை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அது உள்ளுக்குள்ளாகவே இயங்குவது, இயங்காத ஒரு பொருள் கிடையாது உலகத்துல. இதை பார்த்து தமிழன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல இதுக்கு பேர் வைத்தான், தெரியுமா பேர் வைத்தான், இதற்கு வைத்த பேர் தான் உள்ளுக்குள்ளாகவே இயங்கிக் கொண்டிருக்கிற இயற்கை என்ற பொருள்ல இதற்கு வைத்த பேர் தான் இய உள் என்பது. இய உள் உள்ளுக்குள்ளாகவே இயங்குவது இய உள், மனத்திற்குள்ளாக இயங்குவது கடவுள். உள் கட கடவுள் அது இய உள். இந்த சொல்ல உலகத்துல இப்படியான அர்த்தம் உள்ள பொருள் உள்ள ஒரு சொல்ல இந்த உலகத்துல வேற எந்த மொழி நீங்க பார்க்கவே முடியாது. எல்லா துன்பங்களிலிருந்து விடுபெற்று வெளியில போறீங்க, பல்வேறு துன்பங்கள், வேலைக்கு உள் போகிற போது பல்வேறு அழுத்தங்கள், இதெல்லாம் அந்த அழுத்தங்களோடு வரீங்க. எங்க வரீங்க? கடைசியா எங்க வருவோம்? வெளியில போயிட்டு கடைசியா எங்க போகணும்? எங்கேயாவது குடிசைக்கா போவோம், அது வேற எங்க மரத்துக்கு போவோமா? கடைசி எங்க போவோம்? வீட்டுக்கு வருவோம். அதுக்கு என்ன வச்சிருக்கான் பேரு? வீடு. எதனால வீடு? எல்லா துன்பங்களிலிருந்தும் அழுத்தங்களிலிருந்தும் மன அழுத்தங்களிலும் சிக்கலிலிருந்தும் நீங்கள் விலக்கி விட்டு வந்து சேர்கிற இடம் வீடு. அது எல்லாவற்றையும் துன்பங்களையும் அழுத்தங்களையும் அதிலிருந்து விடுபெற்று வந்து சேர்வது. உங்களுக்கு
வெப்பம் நிறைந்த காலத்துல ஒரு பூங்காவுக்கு போகிற பொழுது எப்படி இருக்கும், தென்றல் காற்று வீசினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியான ஒரு பூங்கா, அப்படியான ஒரு தென்றல் காற்று வீசுகிற உலாவுகிற இடம் வீடு, விடுதல் பெறுவது வீடு. இப்படி எங்கேயாவது பிரமணில் இருக்க ரூமானா என்ன பொருள், ஹவுஸ்னா என்ன பொருள், ஹோம்னா என்ன பொருள், எங்கேயாவது ஆராய்ச்சியில் பார்த்தோமா தமிழ இப்படி நுட்பமான அறிவு சார்ந்த ஒரு உயர்ந்த பொருள் அடக்கி வைத்திருக்கிறானே இந்த மொழிக்குள்ள. அப்படிப்பட்ட மொழியா நாம் புறக்கணிப்பது, அப்படிப்பட்ட மொழியா நாம் தூக்கிறிவது, அப்படிப்பட்ட மொழியை இழந்த ஒரு இனம் இனமாக இருக்குமா? கொஞ்சம் எண்ணி பாருங்க, அப்படி இழந்திருக்கிறோமே. நாதியப்ப இனமா போனதுக்கு என்ன காரணம், மிகப்பெரிய கருவூலம், மிகப்பெரிய சொத்து இந்த இனத்துடைய மொழி, அதை புறக்கணிச்சிருக்கிறானே இந்த இனம். உருப்பிடுவானா நான் கேட்கிறேன். இன்னைக்கு உலகத்துல தமிழருடைய இசை, இசை இருக்குல்ல, அதுக்கு பேர் இசைன்னு பேர் வச்சான். ஏன் தெரியுமா, நீங்க எந்த சூழல் வந்தாலும் அதற்கேற்ற இசைந்த மனநிலை உங்களுக்கு உருவாக்கும். கவலையா இருக்கீங்களா, அதுக்கு ஒரு ராகம். மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு ராகம். மாலை நேரமா அதுக்கு ஒரு ராகம், காலை நேரமா அதுக்கு ஒரு ராகம், அது எல்லாத்துக்கும் ஒரு ராகம் வச்சிருக்கான். அந்த நேரத்துல அந்த பங்கல் நீங்க கேட்கிற போது அப்படியே உள்ள மகிழ்ந்து போ. துள்ளாத மனமும் புள்ளும், துள்ளாத மனமும் புல்லும், சொல்லாத கவிதையை சொல்லும். இவ்வளவு இனிமையான இசைகள். தமிழம் படிச்ச ஒரு ராகத்தை நீங்க சங்கீதம் படிக்கும் போது, சரி கம பத நிசா சா நீ தப மகரிசா படிப்பீங்க, சரி கமம் இப்படி படிச்சிருந்தாங்க. எந்த வரிசையில இருந்து அப்படி படிச்சுட்டு போவீங்க, படிச்சுட்டு இறுதியா உங்களுக்கு பாட்டுக்கு வருவாங்க. பாட்டுக்கு வரும்போது அந்த ராகத்துல லம்போதர லகுமிதரானுமா முத்தமிழ்னு சொல்றோம், இசை தமிழ்னு சொன்னோம், ஆனா தமிழ் இசை இல்ல, இசை தமிழ் சொல்லுகிறோம். ஒரு பாவலர் பாட்டு படிச்சாரு, எழுதினார், பாட்டு எழுதுகிற போது சொன்னாரு, தமிழன் முதுகெலும்பை காணவில்லை, தலைமீது சுமக்கின்றான் அடிமை எனும் சொல்லை, தமிழன் முதுகெலும்பை காணவில்லை. அப்படி சொல்லிட்டே வராரு. இசை தெலுங்கானது பாட்டினிலே, தமிழ்நாட்டுல இந்தி கோலோச்சது வீட்டினிலே. கண்டமான தேசிகர்னு ஒரு நல்ல தமிழிசை பாடகர் இருந்தார், அவர் பேர் கண்டமான தேசிகர், மிக சிறந்த பாடகர். அப்படிப்பட்ட பாடகர் ஒரு முறை திருவையாற்றுல போயிட்டு, திருவையாறு ஏன் திருவையாறு சொன்னா, திருவையாற்றுலன்னா இசை மும்மூர்த்திகளுடைய விழா கொண்டாடுவாங்க. இசைக்கு மும்மூர்த்திகளா யார சொல்றாங்க, சியாமா சாஸ்திரி, தியாகையர், முத்துச்சாமி, தீட்சிதர், இந்த மூன்று பேரை இசை மூர்த்திகளா சொல்லுவாங்க. ஆனா இவருக்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால மூத்தவர்கள் மூணு பேர் என்ன, முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிநாயர், இந்த இன்னொருத்தர் மூவர் பட்டு எனக்கு நினைவு வரவில்லை. இந்த மூவரும் தமிழ் கீர்த்தனை எழுதியவர்கள். சிவனை பத்தி பாட்டு எழுதுறாங்க, ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாவோ எழுதுனா, சிவனை பத்தி எழுதுனா, இது தமிழ் எழுதுனா. இந்த மூணு பேருக்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால, இந்த மூணு பேரை பின்னால் இந்த இசைமூர்த்தி சொன்னா தெலுங்கிலையும் சமஸ்கிருதத்திலையும் பாட்டு எழுதி வச்சான். ஆனா எனக்கு அத்தனை பேரும் சங்கீதம் படிக்கிற அத்தனை பேரும் யாராவது தமிழ் கீர்த்தனை படிக்கிறாங்களா, தமிழ்ல படிக்கிறாங்களா, கிடையவே கிடையாது. அத்தனை பேர் என்ன செய்யலாம், தெலுங்குலையும் சமஸ்கிருதத்திலையும் பாட்டு படிக்கலாம், இசை வாழுமா? ஏன்னா பிற்காலத்துல தமிழர்கள் தமிழை மறந்து விட்டார்கள். அதனால அந்த தண்டவாணி தேசிகர் போய் மேடை ஏறி படிக்கிறாரு. எங்க திருவையாற்றுல ஒரு நிகழ்ச்சி, அவர் மேடை ஏறி படிச்சு தமிழ்ல படிச்சுட்டு இறங்குறாரு. மேடையில போயிட்டு தண்ணீர் ஊற்றி கழுவி தமிழ்ல படித்த காலத்தினால அந்த மேடை தீட்டுப்பட்டு விட்டதாம். தண்ணீர் ஊற்றி கழுவி தீட்டு கழிச்சான். ஏன்னா தமிழ் மொழி தீட்டு மொழின்னு சொன்னான். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய கோயில்கள்ல தமிழ் மொழியில வழிபாடு செய்யறது இல்ல, ஏன்னா தமிழ் மொழி தீட்டு மொழி. திருமணங்கள்ல தமிழ் இல்ல, ஏன்னா தமிழ் மொழி தீட்டு மொழி. தமிழ அப்பன் தமிழ, அம்மா தமிழ்ச்சி, பிள்ளைங்க தமிழர்கள் வந்திருந்த அத்தனை பேரும் தமிழர்கள். திருமணத்தை தமிழ்ல நடத்துறாங்களா, தமிழ்ல இருக்க செய்யறாங்களா திருமணத்தை? இல்ல. முருகன் தமிழ் கடவுளா, ஆப்பிரிக்கா மேல கடவுளா? முருகன் தமிழ் கடவுளா, அது இந்திக்காரன் கடவுளா? முருகன் என்ற சொல் தமிழ் சொல்லா, அது வெள்ளக்காரன் சொல்லா? நான் உங்களை கேட்கிறேன். முருகன் அழகு, திருமுருகாற்றுப்படைன்னு நக்கீரன் நூல் எழுதினார். ஆனா அந்த முருகன் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு மலாக்காவில போயிட்டு, மலாக்கா செட்டி மரல போயிட்டு, அவர் முருக வழிபாட்டுக்குரியவர்கள். அவன் போய் கோயில் எப்படி முருகனை கும்பிடுறான், முருகா தோலோங்களா முருகா சயபாஞ்சா சுசாலா முருகான்றான். என்ன காரணம், ஏன்னா அவனு தமிழ் தெரியாது, தமிழை மறந்துட்டான். மலாக்கா வரலாற்று சொன்னாரு, தமிழை மறந்துட்டான். முருகா தோலோங்களா முருகா சயபாஞ்சா சுசாலா முருகான்றான். முருகன் தமிழ் கடவுள், அருணகிரிநாதருக்கு பாட்டு வரலன்னு சொல்லி
முத்து முத்தாய் தமிழில் பாடு அருணகிரிநாதான் அழி எடுத்து கொடுத்தாராம். முத்து 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 முத்துன்னு சொன்னா உடனே அருணகிரிநாதர் பாட்டு எடுத்துறான். முத்தை தரு பத்தி திண்ணகை அத்திக்கிற சத்திச்சரவன் முத்துக்கூற முத்து முத்துக்குறுவர என போத அப்படின்னு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவன அப்படின்னு பாட்டு எடுத்தார். யாரு? முருகனை பற்றி. அப்படிப்பட்ட முருகனுக்கு கோயில போய் வழிபாடு செய்யலாம் தமிழ்ல இல்ல. ஆனா பேரு முருகன் வந்து தமிழ் கடவுள். இது எங்க போய் சொல்ல? இது என்ன இன்டர்நெட் நடக்கிற செய்தியா? இவ்வளவு காலமா பல நூற்று ஆண்டு காலமா நடந்து கொண்டதற்கு யாரும் விழிப்புணர்வு பெறவில்லை, சிந்தனை எழுச்சி இல்ல, தொடர்ந்து அதே அடிமைத்தனம் அதே மடமைத்தனம். ஒரு துணிவு வரல தமிழனுக்கு, ஒரு மான உணர்ச்சி வரல, ஒரு எழுச்சி வரல. தன் வீட்டுக்குள்ளேயே தமிழ தமிழ வைக்கல. திருமணத்துல தமிழ் இல்ல, தூக்கி அணிஞ்சுட்டான். துணிச்சல் வரணும். தமிழ் தான் ஐயா இருக்காரு. தேவார திருவாசல் திருமுறை திருமணத்தை நடத்துங்க, திருக்கோள் திருமணத்தை நடத்துங்க, முடியாதா? நமக்கு மனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மொழிக்கு ஆனா தமிழ்ல இசையில இருந்து சொல்லி புறக்கணிச்சு வச்சிருக்கிறானு. மேல்நாட்டுக்காரலாம் பார்த்தான், சீனம் பார்த்தான். நான் ஒரு அண்மையில வந்து ஒரு பாட்டை கேட்டேன், ஏ ஆர் ரகுமான் இசை அமைச்சாரு. அந்த இசையை எடுத்து பார்த்தா அப்படி சீன பாட்டு மாதிரி இருந்தது. என்னடா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஒரு ராகம், தமிழ்ல ஒரு ராகம். சீன பாட்டா இல்லையா? என்ன பாட்டு? போராளே பொண்ணு தாய். இது தமிழ்ல இருக்கிற ஒரு மோகன ராகம். இந்த மோகன ராகத்துலதான் ஒரு எழுச்சி மிகுந்த பாட்டை வந்து அமைத்தாங்க. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எழுச்சியோடு படிக்கிற ஒரு ராகம் அது. சீன நாளா தூக்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் எல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்கான். தாய்லாந்துல, சீனாவில, ஜப்பான் எல்லாமே மோகனாத்துல படுத்திட்டு இருக்கான். அரபுகாரம் பார்த்தான், அவன் ஒரு ராகத்தை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கே உரித்தானது அல்ல, சீனனுக்கே உரித்தானது அல்ல. ஏன்னா அவனுக்கு அந்த அந்த கணக்கு நுட்பம் தெரியாது. அப்ப தமிழனுக்கு மட்டும் கணக்கு நுட்பம் தெரிஞ்சது? ஆமா, தெரிந்தது. வீணையை கண்டுபிடிச்சான. எப்படி அறிவு கட்டவனா கண்டுபிடிக்க முடியும்? அறிவுலாதான் செய்ய முடியும். ஏழு சுரங்கள் வைத்தான. ஏழு சுரங்கள் வந்து முழுமை பெற்ற சா ரி கா மா பா த நீ மட்டும்தான். ஆனா எட்டாவது சுரமாக அடுத்தடுத்த சுர சா வந்தாதான் எட்டாகும். அப்பதான் முழுமையான ஒரு வட்டம் பெறும். அப்படி வட்டம் பெறுவதற்கு வட்டப்பாளையின் வச்சான் தமிழ்ல பேரு. இத கிரேக்கத்திலிருந்து பித்தோகரஸ் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? பித்தோகரஸ். அவர் கண்டுபிடிச்சதுதானே தியோரம் பைத்தகரஸ். அந்த தியோரம் பைத்தகரஸ் வட்டத்திற்கு அவர் குறியீடு வைத்தார். அந்த வட்டத்துக்கான குறியீடு பாய், அதுக்கு பேரு. அந்த பாயோடைய அளவு என்ன? 22 கீழ் 7. இந்த பாயோட அளவு 22 கீழ் 7. நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த 22 கீழ் 7 அவன் வந்து எப்படி அந்த 22 கீழ் என்ற அளவு, அந்த அளவு எப்படி எங்கிருந்து எடுத்தான் என்று பார்க்கிற பொழுது இந்த மேலாட்டு ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. பைத்தகரசர் வரலாற்றுல என்ன குறிப்பு இருக்குன்னா, அவன் இந்த இசையை பற்றியும் பல்வேறு அறிவு நுட்பங்களையும் ஆய்வு செய்வதற்காக அவர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு. அப்படி போன இடம் ஒன்று எகிப்து. பிறகு அங்கிருந்து எங்க வந்திருக்கான? இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவில் எங்க வந்தாருன்னா தென்னாட்டுக்கு வந்திருக்காரு, சவுத் இந்தியா. எழுதலாம், குறிப்பு எழுதலாம். என்கிட்ட புத்தகமே இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, புத்தகமே இருக்கு. இந்த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் மியூசிக், பூனி என்பவரால் எழுதப்பெற்ற ஒரு நூல், அதுல குறிப்பு எழுதலாம். பைத்தகரஸ் கிரேக்கத்திலிருந்து இந்தியாவின் தெற்குப்புறத்துக்கு வந்தார். தென்னாட்டில் வந்து அவர் இசையை கற்றார். இசையை கற்று அங்கிருந்து கிரேக்க நாட்டுக்கு போய் அங்கு 7 இருந்ததற்கு 8 ஒரு சுரத்தை ஒரு கம்பி அவருடைய அந்த அவங்க நாட்டில் உள்ள இருக்கிற அந்த யாழ் அமைத்தாரு. அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது, கடுமையான எதிர்ப்பு வந்தது 8 ஒன்று அமைத்ததற்காக என்று சொல்லி குறிப்பிடுகிறான். அப்படி அவர் கொண்டு போன அந்த இசை குறிப்புள்ள அந்த அளவெடுதான் 22 கீழ் 7. 7 என்பது 7 சுரம். 22 என்பது அந்த 7 சுரங்களால் உருவாகிற 7 சுருதிகள். 22 சுருதிகள், 22 சுருதி தான், 7 சுரங்கள் தான். இதை வைத்து பைத்தகரஸ் அவனுடைய இசை அவனுடைய கணக்குக்கு குறிப்பெடுத்தான். அப்ப கணக்கு வந்து எங்க படிச்சிருக்கான்? கணக்குக்கு பைத்தகரஸ் படிச்சது எங்க தெரியுமா? தமிழன்கிட்ட. ஏன்னா இசை கணக்கு, கணக்கு இல்லாம இசை கிடையாது. நம்ம விரைவில் கருணாமிர்த சாகரம்னு ஒரு மிகப்பெரிய அரிய இசை பேரிசை நூலை நான் வெளியீடு செய்ய போறேன். இவ்வளவு பெரிய தடி நூல், பாவேந்தன் இவ்வளவு பெரிய நூல், அந்த இசை நூலாகிய கருணாமிர்த சாகரத்துல அத்தனை குறிப்புகள் வச்சிருக்கான். வானத்திற்கும் வானில இருக்கிற 12 ஓரை மண்டலத்துக்கும் தமிழ் இருக்கிற அந்த இசை 12 இசை குறிகளுக்கும் தொடர்பு உண்டு. தமிழ் உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. ஆஇ ஓரை மண்டலம் தெரியுமா? என்னன்னு
ஹோரோஸ்கோப். ஓரைனா நட்சத்திரங்களா ஒன்றாக ஒரு கூட்டமா கூடி இருக்கிறது. ஓர் ஐ ஓரை, இத கிரேக்கம் பார்த்து ஹோரா அப்படிச்சிட்டான், ஆங்கிலத்துல ஹோரோஸ் அப்படி வந்தது ஹோரோஸ்கோப். அது மொத்தம் 12 இருக்கு. சூரியனை சுற்றி 12 ஓரை மண்டலங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஓரை மண்டலத்தை இந்த பூமி சூரியனை வட்டத்தில் அது கடந்து போகிற பொழுது ஒவ்வொரு ஓரை மண்டலமா போகும். அப்ப ஏறக்குறைய 30 பாகை எடுக்கும். ஒரு ஓரை மண்டலத்தை விட்டு இன்னொரு ஓரை மண்டலத்துக்கு போகும்போது 30 பாகை, இன்னொரு ஓரை மண்டலத்துக்கு போகும் 30 பாகை. அவ்வாறு 12 ஓரை மண்டலங்கள் உள்ளன. 12 பெருக்கள் 30, 360 ஒரு வட்டம். இதை கண்டுபிடிச்சவன் தமிழன். இதை பார்த்து கிரேக்கர்கள் எடுத்து போனார்கள். எனவே அந்த இசை கூறுகளில் குறியீடுகள் பாத்தீங்கன்னா, சா ஒன்று வரும், ரீ ரெண்டு வரும், கா ரெண்டு வரும், மா இரண்டு வரும், பா ஒன்று வரும், தா இரண்டு வரும், நீ இரண்டு வரும். மொத்தம் எத்தனை? 12. இந்த இசைக்கும் உயிரெழுத்து 12க்கும் வானில் இருக்கிற ஓரை மண்டலத்துக்கும் மண்டலத்திற்கும் தொடர்பு உண்டு. அந்த அடிப்படையில கணக்கு அடிப்படையில வைத்தான். கணக்குல கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் சொன்னான். கீழ்வாய் இலக்கம்னா என்ன தெரியுமா? ஒன்றுக்கு கீழே போற கணக்கு. மேல்வாய் இருக்குன்னா ஒன்றுக்கு மேல போற கணக்கு. தமிழ்ல கால்னு பேர் இருக்கு 4:1, அரைன்னு பேர் இருக்கு 2:1, முக்கால்னு பேர் இருக்கு 4:3, வீசம்னு பேர் இருக்கு, அரைக்கால்னு பேர் இருக்கு, முந்திரின்னு பேர் இருக்கு, கீழ் முந்திரின்னு பேர் இருக்கு, இப்படியே இன்னின்னு பேர் இருக்கு. அடுக்கிட்டே போலாம். இந்த கணக்கெல்லாம் அந்த பேரிசை நூல்ல அந்த நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல எண்ணில் அடங்காத பெரிய எண்ணிக்கைக்கும் பேர் உண்டு தமிழில். எனவே இசை என்பது அப்படிப்பட்டது. அவன் பார்த்தான், யாரு? அரபுகாரன். தமிழ்ல இருந்து பார்த்துட்டு இந்த இசை நுட்பத்தை பார்த்துட்டு எடுத்துட்டு போனான். அவன் ஓதுகிற ஓதல் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாலை வெள்ளையும் ஓடிட்டு இருக்கா இல்லையா, என்ன கூப்பிட்டு வாசனா போய் ஓதிடுவேன். நமக்கு இசை தெரியும். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாவதி அமைத்த அமராவதி நன்னே தன்ன நானனே. மாயமால கவுளத்தை கண்டுபிடிச்சது மேற்கத்திய வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனான். அந்த ராகத்தை வச்சுதான் சி மேஜர் அடிப்படையில அவன் கொண்டு போன ராகம் தான் நம்முடைய ராகம் பழம் பஞ்சரம் ஒரு ராகம். அதை இன்னைக்கு சங்கராபரணம் நாம சொல்றோம். அந்த சங்கராபரணம் என்பது ஒரு நோட்ஸ், ஆங்கில அப்படியே ஆங்கில நோட்ஸ் ஆக அது மாறியது. அதை அப்படியே அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சங்கராபரணம் உள்ள தென்கள் காட்டினே தானே தானே தானி. முத்தமிழ் போட்டதுனால நான் இசையை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருந்தது. தமிழ்ல மொத்தம் 11,999 ராகங்கள் உள்ளன. இந்த 11,999 ராகங்கள்ல இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ராகங்கள் மட்டும்தான் நம்மிடம் இருக்கிறது. தமிழை பற்றி பேசினால், தமிழருடைய பெருமைகளை பற்றி பேசினால் பேசுவதற்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. அவ்வளவு செய்திகள் உள்ளன. ஏனென்றால் அவ்வளவு உணர்த்த வேண்டிய செய்தி இருக்கிறது. தமிழர்கள் விழிப்பில்லாமல் இருக்கிறார்கள், அறியாமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நிறைய படிக்க வேண்டும், ஆராய வேண்டும். இப்ப நான்லாம் அப்படி பேசுறேன்னா, நிறைய நூல்களை படிப்பவன், ஆய்வு செய்பவன், ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து கொண்டிருப்பவன், எவ்வளவுதான் எங்கள் உள்ளத்துல தேக்கி வைத்திருந்தாலும் அது கேட்கறதுக்குரிய மனமும் நாட்டமும் நோக்கமும் உங்களுக்கு இருந்தாலும் இல்லையா, நான் எவ்வளவு சொன்னாலும் அது போய் ஏற போறதில்லை. எத்தனை மணிக்கணக்கில் பேசுறா அது ஏற போறதில்லை. தமிழ் மொழி ஒரு உயர்ந்த மொழி, அதற்கு சொந்தக்காரர்கள் என்பதனாலதான் நாம் உங்ககிட்ட பேசுறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த மேடையை பயன்படுத்தி சொல்ல வேண்டிய அளவோடு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இறுதியா நான் முடிக்கும் போது இந்த மாவை பத்தி சொன்னேன். இந்த மா என்ற சொல்ல அளவு என்ற பொருள்ல வந்தது. இந்த அளவு அப்படியே மாணி, அது அப்படியே தமிழ்ல எழுத்துக்களுடைய அளவுக்கு, கால அளவுக்கு, உச்சரிக்கிற கால அளவுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? தமிழ் படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அதுக்கு பேர் என்ன? உயிரெழுத்துல ரெண்டு பிரிவா இருக்கு, குறில் நெடில் என்று. குறில் ஒரு மாத்திரை, நெடில் இரண்டு மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது கை நொடி பொழுது, இரண்டு மாத்திரை என்பது இரண்டு கை நொடி பொழுது. இது எப்படி சொன்னா, கண்ணிமை பொழுது கை நொடி பொழுதுன்னா தொல்காப்பியருடைய இலக்கணம். கண் இணைக்கிற பொழுது
கை முடிக்கிற பொழுது, இந்த கண் இணைக்கிற பொழுது இருக்கு இல்லையா, அந்த கண் இணைக்கிற பொழுது கண் கூட்டல் அம் கணம், கண் இணைக்கின்ற பொழுதுதான் கணம். நீங்க சொல்லுவீங்க கொஞ்ச நேரம் இருங்க இந்த கண பொழுதுல வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க இந்த கண நேரத்துல எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் வழி முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லுவாங்க. கண நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண நேரம்னா என்ன பொருள், ஏன் அது கண நேரம், கண் இணைக்கிற பொழுதுல வந்துடுறேன் தான் அது பொருள், இது கைநடை பொழுது. அதனால ஒரு மாத்திரை என்பது ஒரு நொடி, ரெண்டு மாத்திரை என்பது ரெண்டு நொடி, அதுக்கு பேர் என்ன வைத்தான் இலக்கணத்துல மாத்திரை என்பது அதற்கு பெயர். அந்த மாத்திரை என்ற சொல்ல அப்படியே மேல் நாட்டுல லத்தீன் காரணம் கிரேக்க காரண மொழியில எடுத்துட்டு போயிட்டானுங்க, மாத்ரா அப்படின்னு எடுத்து போயிட்டான், மேத்ரே என்ன எடுத்து போயிட்டான், மேத்ரி மேத்ரிக் எடுத்துட்டு போயிட்டான், எம்இ டி இஆர் ஆங்கிலத்துல, அமெரிக்காவில் எப்படி வரும், எம்இ டி ஆர் இ மேத்ரே அமெரிக்கா ஆங்கிலம். அளவு என்ற பொருள் தமிழ் சொற்கள் அங்கே இருக்கிறது, இதெல்லாம் என்ன எதை காட்டுகிறது, ஆங்கிலேயர்கள் அல்லது மேல்நாட்டுக்காரர்கள் தமிழை நாடி தமிழை நாடி ஒரு காலத்தில் வந்தார்கள், பிற்கால வரைக்கும் வந்தாங்க. ஏன்னா தமிழரிடையுமே அறிவு செல்வங்கள் உண்டு, மிகச்சிறந்த அறிவியல் கூறுகள் தமிழரிடையே உண்டு என்று சொல்லி மேல்நாட்டில் வந்து அவர்கள் தமிழை நாடித்தான் வந்தான், இந்தியாவை நாடி வந்தான், அது தமிழரை நாடி வந்தான். அப்படி நாடி வருகிற பொழுது இங்கிருந்து நிறைய கருத்துக்களை பல்வேறு துறைகளை கற்றுக்கொண்டு சென்றார்கள். அப்படி போனவர்கள் ஒரு ஆள் தான் இந்த பைதகரஸ், நிறைய பேர் எடுத்துக்கிட்டு போனான். ஆனா இன்றைக்கு அப்படியான தமிழர்கள் உலகத்திற்கெல்லாம் அறிவியலை வாரி கொடுக்கும் தமிழர்கள், இன்றைக்கு உலகத்திற்கெல்லாம் கருத்துக்களை வாரி கொடுத்த தமிழர்கள் இன்றைக்கு எல்லாம் இழந்து கிடக்கிறார்கள். கடைசியா காட்டும் போது தலைவர் பிரபாகரனுடைய படத்தை நம்முடைய இளந்தமன் காட்டினார். இந்த உலகத்திலே தமிழருக்கென்று ஒரு மாவீரனாகவும், தமிழரின் தனிப்பெரும் தலைவராகவும், தமிழரின் தன்மானத்தை உலகத்தில் தட்டி எழுப்பிய மிகச்சிறந்த ஒரு மானமுள்ள தவனாக இன்றைக்கு நம்மால் கூறப்பட ஒரே ஒரு தலைவன் பிரபாகரன் மட்டுமே. இன்றைக்கு மே 18 இந்த மே 18 என்பது தமிழீழத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை இந்த சிங்கள பேரினவாதம் சுட்டுக்கொன்று அழித்த நாள், இறுதி நாள் மே 18. இன்றைய நாள உலகம் முழுதும் அவர்களுக்காக தலைவணங்கி அவர்கள் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் இனத்தை அழித்த நாள், உலகத்துல எந்த இனமாக அந்த இனத்தை அழித்த ஒரு சூழல்ல அந்த இனம் அமைதி கொண்டிருக்கிறத கேட்டிருக்கீங்களா, இஸ்ரேலுக்கான அடிச்சா அமைதியா இருந்தானா, இல்ல. ஆனா தமிழன் 100,000 பேருக்கு அமைச்சான், அதுல பல கோடி பேர் இருக்கிற தமிழ வாய் மூடி மழுங்கனியா இருக்கிறான், ஒரு எழுச்சி இல்ல, தமிழன் உணர்ச்சி கிடையாது. தமிழன் அழிக்க முடியும், எப்படி வேணா செஞ்சிடலாம், தமிழருடைய எழுச்சி கிடையாது. சொந்த இனம் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் தமிழன். இன்னைக்கு அங்க அந்த நாளை நினைவு கூறுகின்ற நாள் இந்த மே 18. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்குமே நான் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வருவார், அவர் வரும் போது சிங்களவன் கதை முடியும். அடிமைப்பட்ட எங்கள் தாய்மண் தமிழ் ஈழம் இந்த உலகில் ஒரு நாள் விடுதலை பெறும், விடுதலை பெறும், விடுதலை பெறும்.